வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. நேற்று ஆஃபீஸில் அவார்ட் ஃபங்க்ஷனில் எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. அந்த ப்ரெசன்ட் ஆப்சண்ட் அந்த விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம், இவருக்கு குமாருக்கு தான் கிடைக்கும்னு நினச்சேன். அப்புறம் ஆமாம், கோபி கொடுத்துட்டாங்க. குமார் வந்து ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்திருக்காரு, கோபி 10 நாள் எடுத்திருக்காரு. ஆனால் அவருக்கு தான் போயிருக்கு, ஏன்னா 10 நாள் அவர் லீவ் லெட்டர் கொடுத்துருக்காரு, இவர் 1 நாள் போட்டிருக்காரு லீவ் லெட்டர் தரலையாம், அதனால் அவர் கொடுத்துட்டாங்க. ஆல் இன் ஆல் அப்சர்வேஷனில் எனக்கு கொடுத்தாங்க. உலகத்தில் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நபர் அப்படின்னா, ஏன்னா ஆஃபீஸில் எல்லாமே தெரிஞ்சு வச்சதால் வேர்ல்டு வைடில் எல்லாம் தெரியும்னு எனக்கு அந்த விஷயத்துக்காக கொடுத்த அவார்டு அது. ஆமாம் ஆமாம் ஆமாம், போன வருஷம் அந்த கேட்டகரியில் யாருமே கிடையாது. ஆமாம் ஆமாம், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க வைப்பு எனக்கு டூர்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, வெறும் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல், ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டூரு கூப்பன் ஒன்று கொடுக்குறேன்னாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எப்பவுமே மணியாக கொடுப்பாங்க, இந்த வருஷம் என்னன்னு தெரில. இந்த டூரு சில்வர் காயின்னு கோல்டு காயின் அப்படியே கொடுத்தாங்க எனக்கு இந்த டூர் இது வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நேற்றுலேருந்து ஒரே நான் சார் அப்படி இப்படின்னு கேட்டுருந்தேன். கோல்டு காயினா கேள்டு காயினானா அவனுக்கு கொடுத்தாங்க. அதாவது என்ன, போஸ்ட் கவர் எவ்வளோ மிச்சம் பண்ணாருன்றதுக்காக கோல்டு காயின் கொடுத்தாங்க. அந்த போஸ்ட் கவர் மிச்சம் பண்ணதே 15 ரூபா தான் வேஸ்ட் பேப்பர் கல்லில் போட்டாங்க. அதுக்கு 1.5 சவரன் கொடுத்தாங்க ஆஃபீஸில். எப்படியாப்பட்ட ஆஃபீஸ் இருந்தார் உங்களுக்கு, எவ்வளோ கொடுத்தாங்க? எனக்கு ஒன்றும் தெரில அந்த கேட்டகரியில். போஸ்ட் கவரை நான் ஏன் பண்ணுறேன்? சரி, எங்கே டூர் போகலான்னு யோசனை பண்ணியிருந்தேன். எங்கே டூர் போகலாம்? போன வருஷம் மெரினா போனோம், அதுக்கு முந்தின வருஷம் பெசன்ட் பீச் போனோம். அது அதுக்கு முந்தின வருஷம் போனோம், லூசு மாதிரி பேசுகிறேன். போன வருஷம் மெரினா பீச் போனோம், அதுக்கு முந்தின வருஷம் இல்லை கிண்டி பார்க் போனோம். ஏய், அது 1 வரை பாத்திரம் வந்துடலாம்டா, ராஜாஜி ரோட்ல இருக்கு, உடனே பாத்திரம் வந்துடலாம். கொஞ்சம் டைம் எடுத்து சுத்தி பண்ண பில்டிங் உள்ள அனுப்புறது இல்லை, ரிசர்வ் பேங்க் வெளியிருந்து தான் ஆர்பிஐன்னு பார்க்க முடியும். அதனால அது ஒரு நாள் பைக்ல போகும்போது பாத்துக்கலாம், வேற என்ன இருந்தா யோசனை இருந்தா சொல்லு. மேடம் அங்க பக்கத்துல ஒரு பார்க் ஓபன் பண்ணிருக்காங்களாம், புதுசா 3 குரங்கு இறக்கிருக்காங்க. 3 குரங்கா? லைட் ஹவுஸ் போலாமாம்மா. லைட் ஹவுஸும் அதே மாதிரி தான், போனால் மேலே இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. லைட் ஹவுஸ் போகும், ஏய் அது ஒன்று ஆஃப் டே ஆகிடும், நம்ம போகணும்னா ஆஃப் டே ஆகிடும். அது ஒரு அரங்கம் நல்ல அரக்கோணத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கே அவங்க சேவல் முட்டை போட்டிருக்கான். அது குஞ்சு பறிக்க போதான், பார்க்க போகலாமா? போடாங்க, அது எல்லாம் வேணாம். கூறு கட்டவனா இருப்பானா அவன் தம்பி? குடும்பமே இப்படியா? அவன் மட்டும்தான் அப்படி. நீ நல்லா புத்தியாளி. சரி, நம்ம கூறு பற்றி அண்ணே. என் குடும்பத்தில் லூசு பாத்தியா அண்ணனுக்கு? அண்ணே பாத்தியா விதான குடும்பமே. என்னண்ணே எங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல. ஆமா, ஏன்னா உலக நாடு கடனை பத்தி கேட்டாங்க. இவன் சொன்னான் எவ்வளோ கொடுக்கலான்ட்டு, இதை கேட்டேன், இருக்கிறது எடுத்து கொடுங்கன்னு. இப்போ ஐநா சபையில பேசிருக்கோம், ஏன்டா லூசு பையில என்னமோ பேசியிருந்தாங்கன்னா டூரை பத்தி பேசிருந்தோம். டூரா என்ன சொல்ற பாத்தியா? இவன் எல்லாத்துக்குமே அதிச்சோம். டூரா டூரா, இதுனா ஒரு நிச்சயமா டூரா? ஓகே, அப்படி டூரா மென்டலா நம்ம இல்லை கேட்குறேன், மென்டலா இதுக்கா இவ்வளோ அதிர்ச்சி தேவையா? கொஞ்சம் யோசித்து பாரு, தேவையா? ஆனால் இல்லைண்ணே, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். இப்போ பயப்படுறது தேவை இல்லைண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னும் பயப்ப வேண்டியது இல்லை. அண்ணன் தானே? இல்லைண்ணே, ரொம்ப நாள் கேட்கலாம். அண்ணா இல்லைண்ணே, என்ன நந்திச்சு? நவரச நாயகன். ஒரு தடவை சார் சாரி பார்த்து பேசுறேன் சார்.
சாரி பத்ரி சார். ஹலோ. ஹாய். 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 ஹலோ. உங்க கம்பெனில ஃப்ரீ கூப்பன் கொடுத்துருக்காங்க டூர் போறதுக்காக. அவங்க மெயில் அமைச்சிட்டாங்க இது போல மிஸ்டர் கோதன் செலக்ட் பண்ணிருக்கோம் ஃபேமிலியோட டூர் போறதுக்காக ஃபுல் பைசா உங்க கம்பெனி பே பண்ண போது. நீங்க டிராவல்ஸ் இருந்து வரீங்களா? எஸ் சார். அதை ஏன்னா நீ எல்லாம் மார்க்கெட்டிங் வந்து என்ன வந்த உடனே அதை சொல்ல இல்ல சார் நீங்க பேசிட்டு டிராவல்ஸ் கம்பெனியா? எஸ் சார். டூர் டூர் மெயினா ஆர்கனைஸ் பண்ற கம்பெனி. ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீ டூர் ஆர்கனைசர். நீங்க ஃப்ரீ டூர் ஆர்கனைசர் கிடையாது. நீங்க எப்படி ஃப்ரீயா கூட்டு போவீங்க? இல்ல சார் கம்பெனி பே பண்ணி. இல்ல சார் ஃப்ரீனா உங்களுக்கு ஃப்ரீ பட் எங்களுக்கு பைசா. நாங்க கம்பெனியோட டைப் வச்சிருக்கோம் சார். ஆல் கம்பெனி இல்ல வெளியில மூவிட்டு உள்ள வந்தாவே வைப்ரேஷன் வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு நாள் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பார்க்கு பீச் பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் இப்படிலாம் பண்ணீங்கன்னா இவங்க எவ்வளவு நாள் உங்க கூட குடும்பம் நடத்துவாங்க? நான் அப்படி இல்லை சார். நான் டூர் பிளானே வேற லீவ் தரமாட்டாங்க ஆபீஸ்ல. நான் பல இடம் பிளான் பண்ணோம் சார். இப்போ கொடுத்துருக்காங்க சார். அதுதான் இப்போ ஆபீஸ் அனுப்புறதால அவங்க லீவ் தந்தி ஆகணும். அதை பத்தி உங்களுக்கு முன்னாடி ஒண்ணு நான் யோசிச்சேன் சார். என்ன என்னன்னா அப்படியே யூஎஸ் பிரான்ஸ் இட்டாலி போலான்னு நினைச்சேன். 90 நாள் 90 நாள் லீவ் தரமாட்டேன்ட்டாங்க. அது எந்த கம்பெனி தர? அதனாலதான் அங்க போல. ஒரு தடவை போயிட்டு பெட்ரோல் கிணறு சார். பெட்ரோல் கணக்கில் போய் நீங்கள் என்ன குளிக்க போகிறீங்க? இல்லை சார் யார் போய் அது எப்படி பியூரிஃபை ஆகி தாரா மாதிரி ஒயிட் பெட்ரோலாக மாறி அதுக்கப்புறம் குரூட் ஆயில் ஆகி அதுக்கப்புறம் கெரோசின் ஆகி இப்படி வருதுன்ட்டு. இது எல்லாமே கிணத்துக்குள்ள ஆகிறது இல்லை ஆகுது. அது மிஷினரி இதை பற்றி சிஸ்டத்தில் காட்டுது. அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு தடவை நம்ம துபாய் ஷேக் ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்தார். ஷேக்குடைய ஃப்ரெண்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு. அவர் சொன்னார் கோயத்துக்கு வாங்க கோயத்துக்கு வாங்கன்னா கோயத்துக்கு போகலான்ற நேரத்தில் தான் இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு. இங்கே ஒருத்தர் கொடி பிடிச்சாங்க. நீங்கள் என்ன கோயத்துக்கு பெட்ரோலியாக போக போகிறீங்க? கோயத்துக்கு தானே போக போகிறீங்க? இங்கேருந்து ஒரு பிரச்சனை நம்ம தூதரகத்துக்கும் அவங்க தூதரகத்துக்கும் அந்த பிரச்சனை டைமில் நம்ம போய் அதனால கோயத்துக்கு போ விடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு சார் ஆல்ரெடி ஐ நோ வெரி வெல் இன் யுவர் ஃபேமிலி டீட்டெயில்ஸ். எஸ். அதே சமயத்தில் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்கள் கம்பெனிலேயே எங்களுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் கோதண்டனா யார்? அவர் எப்பேற்பட்ட கேரக்டர்? அப்படி தான் சார் எனக்கு அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஆமாம் லீவே போடலையா நீங்கள்? அது நான் இல்லை சார், அது இன்னொருத்தர். நீங்கள் எத்தனை நாள் லீவ் போட்டுருக்கீங்க வருஷத்தில்? ஒரு 28 நாள் போடலாம்னு நினச்சிங்களா? 28 நாள் லீவ் போட்டிங்களா நீங்களா? இல்லையே உங்களை பற்றி வேற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த லீவ் பணத்தை வரது கூட வாங்கி வச்சு ஏதோ சேவிங் பண்றதா சொன்னாங்க. எதுக்கு எல்லாரையும் லூசு லூசு இருக்கீங்க? குடும்பமே அப்படி தான். அப்படியா? ஐயா பரவாயில்ல விடுங்க சார். சரிங்க சார் டூர் போகலாம் பிளான் பண்ணிட்டீங்களா? பிளான் பண்ணிட்டோம். கம்பெனி முடிவு பண்ணியாச்சு செலவு பண்ண தயாராக இருக்கு. ஆமாம் கொடைக்கானல். கொடைக்கானல் போகிறீங்களா? வேற டூர்லாம் இருக்கா? உங்களுக்கு உங்கள் ஆப்ஷனை பார்த்துக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி பணத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆமாம்மா கம்பெனியில் தான் உங்கள் வீட்டை 10 பைசா வாங்குறது இல்லை. கனடா போகலாமா? கனடா? நார்வே? நார்வே எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும். கனடா தெரியுமா? கனடா தெரியும். எங்க இருக்கு? இருக்கு அங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அது எங்க போவாது? அதுதாங்க அது ஒட்டகமா இல்ல மிருகமா? அது அது தள்ளி போடுது. நான் என்ன கேக்குறேன், கனடாங்கிறது ஒரு நாடா ஊரா? கனடாங்கிறது ஒரு நாடா ஊரா? நாடு நாடு அது தெரிஞ்சு நாடு அது நல்லாவே தெரியும் சார். அப்படியா? என்ன போன வாரம் தான் அதை பத்தி ஒண்ணு. அங்க என்ன சுத்தி பாப்பீங்க கனடால? அங்க வந்து பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் தெரியல எனக்கு, அதனாலதான் போல. வேணாம் விட்டுருங்க. இப்ப நீங்க கொடைக்கானல் சொன்னீங்களா? ஆமா கொடைக்கானல் போலாம். ஓகே ஓகே கொடைக்கானல் 7 நாள் டூர். ஆனா எனக்கு தெளிவா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம ஏன்னா ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. என்ன வேர்ல்டு வைட் அப்ரோசியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கொடைக்கானலுக்கு. எதுக்கு சார்? எங்க தொடர்ந்து கேளுங்க. எனக்கு அந்த அவார்டு. அப்ப நான் கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்சர்வ் பண்ணிக்கணும் அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சு.